வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிஆர்ஹெச். பட்ஜெட்டில் சிறப்பு செய்த திமுக அரசு. நவீனமயமான உலகத்தில் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் காலத்திற்கு ஏற்ப நாமும் மாறிக்கொண்டே போக வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கல் என்பது தற்போது ஒரு நவீனமயமான ஒரு மின்னணு முறையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முறைப்படி தற்போது ஆலோசித்து வருவதாக திமுக தலைமையிலான அரசு தெரிவிக்கின்றது. வாங்க அதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் மூலமாக நமது சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பெற்றிடுங்க. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் என்பது இந்த முறை திமுக அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றது. குறிப்பாக எந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை உள்ளடக்கிய தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் இருக்குமோ என்கின்ற எதிர்பார்ப்பு தற்போது தமிழ்நாட்டு மக்களிடையே எழும்பி இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கவனத்தை பெற்று வருகின்றார் தமிழ்நாட்டு மக்களிடையே. பட்ஜெட் குறித்து எத்தனையோ வியூகங்கள் வெளிவந்த நிலையில் பிடிஆரே சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ட்வீட் ஒன்றை பதிவிட்டிருந்தார். அந்த ட்வீட்டில் அவர் தெளிவாக ஒன்றை தெரிவித்திருந்தார். குறிப்பாக வெளிவர உள்ள தமிழ்நாடு பட்ஜெட் என்பது பிடிஆர் பட்ஜெட் என்ற கூற்று தவறு. எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பட்ஜெட் தான் என்று அவர் அதில் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாகுகின்றதுதான் இந்த பட்ஜெட். எனவே பிடிஆர் பட்ஜெட் என்ற கூற்று தவறு. எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பட்ஜெட் தான். ஆனால் இந்த முறை முன்பெப்போதும் இல்லாத வகையில் வயக்கத்திற்கு மாறாக ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய துணையோடு எழுதி தரும் பட்ஜெட்டுக்கு மாற்றாக இந்த முறை ஒரு அரசியல்வாதி, அதாவது தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சரான, அதாவது நிதித்துறையில் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எழுதியிருக்கும் அந்த பட்ஜெட் தான் இந்த முறை வெளியாக போகின்றது. இந்த நிலையில்தான் இந்த முறை நடக்கப்போகும் பட்ஜெட் குறித்து சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் செய்தியாளர்களிடம் ஒரு கருத்து ஒன்றை அவர் தெரிவித்திருந்தார். அவர் தெளிவாக கூறிய அந்த தகவலின்படி அவர் சொல்லும்போது ஒன்றை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். தமிழகத்தினுடைய சட்டசபையில் காகிதம் இல்லாத மின்னணு பட்ஜெட் தாக்கல் செய்வது பற்றி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நிதியமைச்சர், சபாநாயகர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் அது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தை இன்று நடத்தியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக நாம் முன்பு சொன்னது போல காலமாற்றத்திற்கு ஏற்ப காகித முறை இல்லாத இதுபோன்ற மின்னணு பட்ஜெட்டை கொண்டு வர வேண்டும் என்று பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்ததனுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இது தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆலோசனை நடத்தப்பட்டு இருக்கின்றது. அப்போது அவர் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அனைவருக்கும் மின்னணு பட்ஜெட் பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளும் வகையில் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் பயிற்சி கொடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில்தான் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக எல்லோருக்கும் விசைப்பலகை இணைப்புடனான கையடக்க கணினி கொடுக்கலாமா என்கின்ற ஆலோசனையும் நடத்தப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு அரசு சார்பாக. இது நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கலாம் என்பதுதான் இந்த ஆலோசனையுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க முடியும். பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய இதற்கு ஆதரவு தெரிவித்ததன் அடிப்படையில் திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த காகிதம் இல்லாத ஒரு பட்ஜெட்டை முதல் முறையாக சட்டமன்றத்திலே மின்னணு முறையில் சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகின்றார்கள். இது படிப்படியாக தான் இந்த இ பட்ஜெட் நடைமுறைப்படுத்த முடியும்
நடைமுறைப்படுத்த செய்யப்பட்டுள்ளது, முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கடைசியாக உறுப்பினர்கள் கற்றுக்கொள்ளும் வரையில் இரண்டு நடைமுறைகளும் தொடரும் என்கின்ற அந்த அடிப்படையில் இது தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய அதாவது சட்டப்பேரவையினுடைய சபாநாயகரான திரு மாண்புமிகு அப்பாவு அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார், காகிதமில்லாத ஒரு பட்ஜெட் தாக்கல் நடைபெறப் போகின்றது தமிழ்நாட்டில் என்பது. பல்வேறு விவாதங்கள் காரசாரமாக இந்த பட்ஜெட் விவாதத்தில் நடைபெறும் என்பதற்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையிலே தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் அதாவது அனுபவமுள்ள அனுபவமிக்க நிதித்துறையில் சார்ந்த ஒருவர்தான் தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய பட்ஜெட் தாக்கல் மக்களுக்கு பயன் தரக்கூடிய என்னென்ன திட்டங்கள் அந்த பட்ஜெட்டில் இடம்பெறப் போகின்றது, என்ன வகையான திட்டங்களுக்கு எந்த முறையில் நிதி ஒதுக்கீடு செய்யப் போகின்றார் என்கின்ற எதிர்பார்ப்பு என்பது தமிழ்நாடு மக்களை தாண்டி தேசிய தலைவர்களுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இது இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் குறிப்பாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஜிஎஸ்டியுடைய கவுன்சில் கூட்டத்திலே கலந்து கொண்டு இவர் கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் சரிவர பதில் வராத அந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்போகின்றார் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அதற்காக தான் இவ்வளவு எதிர்பார்ப்பு எழும்பியிருக்கின்றது தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஓர் செய்தியில் நாம் சந்திப்போம். அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.